ஸ்ரீ மாதவான்வே சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருஹரிய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜயதி கிருபயா ரங்கிணீ நியஸ்தபாரம் தம்பாப்தமாந்தயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமுக்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதி வரமநகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகுபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மஹ்ருதபூரிபரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்ஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத்ஸ்ருத்யந்தராமானுஜயதி நிருபதேஹே ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவர்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி ப்ரதிகிண்ணாது மாமகம் ப்ரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் ஓம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. சமர்ப்பண பத்ததியில் 4வது ஸ்லோகத்தில் பாதுக மட்டுமே பரதனுக்கு உஜ்ஜயினியாக அவந்தியாக மகோதமையாக மதுரையாக அயோத்தியாக இருந்தது. அதனால் அந்த வெற்றி கொள்ளத்தக்கதும் காப்பாற்றுவதுமான பலம் பொருந்தியதான அந்த இனிமையான யாராலும் படையெடுத்து வெற்றி கொள்ள முடியாததான அந்த அயோத்தியாக எல்லாம் அந்த பாதுகைகளையே அவன் பரதாழ்வான் கருதினான். அதனால் ராஜ்யபாரத்தை திருணமா புல்லை போன்று மதித்து பாதுகையை ஆராதிப்பதே மிக உயர்ந்தது என்று அவன் ஒரு திடமான கொள்கையில் இருந்தான்கிறத பார்ப்போம். அதுக்கு மேலே இன்றைய 5வது ஸ்லோகத்திலே ராமாத்மனா பிரதிபதம் மணிபாதரக்ஷே விஸ்வம் தரஸ்ய வஹனேன பரீக்ஷிதாம் த்வாம் விஸ்வஸ்ய தேவி வஹனே விநிவேசயிஷ்யன் விஸ்ரப்த ஏவ பரதோ பவதீம் யயாசே. ஹே தேவி மணிபாதரக்ஷே, நவரத்னங்கள் இழைக்கப்பட்ட பாதுகாதேவியே, ராமாத்மனஹா ராமன் சுரூபமாயிருக்கின்றதான விஸ்வம்பரஸ்ய எல்லா உலகங்களையும் தாங்கி ரட்சிக்கின்ற அந்த எம்பெருமானுடைய பிரதிபதம் அவன் வைக்கின்ற ஒரு ஒரு அடி வைப்பையும் வஹனேன ஹே பாதுகையே நீயே அவனை தாங்கி தூக்குவதனாலே பரீட்சிதாம் ரொம்ப ஒசந்ததுன்னு
பெருமாளை காட்டிலும் பாதுகா உசந்தது. ஏன்னா எம்பெருமானையே தாங்கிறது, எம்பெருமானுக்கே ஆதாரமா இருக்கு அப்படிங்கிறதுனால பெரியவர்கள் நீதான் உசத்தின்னு நிச்சயம் பண்ணா. அதனாலே துவாம் உன்னை விஸ்வஸ்ய இந்த லோகத்தினுடைய வகனே, அந்த எம்பெருமானையே தூக்கிறதுக்கு அந்த பாதிக்கு சக்தி இருக்கும்போது கேவலம் இந்த அயோத்தியா ராஜ்யத்தை தாங்க முடியாதா, அதை அரசாள முடியாதா அப்படிங்கிறதுனாலே வினிவேசயம் வினிவேச இஷ்யன்னு அதை அந்த அயோத்தியா ராஜ்யத்தை தாங்க போகிறதாக அல்லது ஆளப்போகிறவரான பரதஹா அந்த பரதாழ்வானவர் அத விஸ்ரப்தேவ ரொம்ப அதீதமான நம்பிக்கை உள்ளவராக பவதீம் ஹே பாதுகா தேவியே உன்னையே யயாச்சே நீ ராஜ்யபாரம் பண்ணு அப்படின்னு ஒன்னிடத்திலே பிரார்த்திச்சார். பரதர் எல்லாரோடையும் காட்டுக்கு வந்து அந்த மந்தாகினி நதி கரையிலே ராமனை கண்ணீரும் கம்பளையுமா சேவிச்சு நான் உனக்கு பதில் பித்ருவாக்கிய பரிபாலனமான அந்த வனவாசத்தை பண்ணுறேன், நீ நாட்டையாடு அப்படின்னு கூப்பிட்டார். ராமனும் வரமாட்டேன் விட்டார். ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய விவாதமே உண்டாச்சு. அப்போ கொஞ்சம் நிஷ்டூரமாகவே பரதனை ராமன் சொல்ற மாதிரியாக அங்கே ஸ்லோகங்களை அமைத்தார் வால்மீகி. சரி, இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு விவாதம் வரும்போது ரெண்டு பேருக்கும் ஆச்சாரியரான வசிஷ்டர் மத்தியஸ்தம் பண்ணி வச்சார். அவர் என்ன மத்தியஸ்தம் பண்ணார்னா, சரி ராமன் வரவானா, ராமனுக்கு பிரதிநிதியா இந்த பாதிகளை பரதானிகளை பிடிக்கும், அது ராஜ்யபாரம் சிம்மாசனத்தில் அந்த பாதுகையை வச்சு நீ அரசாளு, இப்போ நீ பாதுகை தான் ராஜ்யத்தை ஆள்றது, நீ அரசன் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினார். அது ராமன் மற்றும் பரதனுக்கு ஏற்புடையதாக இருந்ததுனாலே ரெண்டு பேருமே அதை ஒத்துவிட்டார். வியாபகனானவன் சிம்மாசனத்திலே உட்காந்து எதெல்லாம் செய்வானோ அதை கண்டிப்பா இந்த பாதுகை நடத்துங்கிறத எல்லாரும் நம்பினார். எல்லா லோகத்தையும் ஸ்ரீராமனான எம்பெருமான் தாங்குகின்றார், தூக்குகின்றார். அவரையே இந்த பாதுகை தூக்கும் போது அது இந்த ராஜ்யபாரத்தை தூக்காதா அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலேயும் வந்த ஒரு கருத்தாக இருந்தது. அதனால அது எந்த விதமான பிரயாசமும் ரொம்ப கடினமான முயற்சி இல்லாத ரொம்ப சுலுவாக சுலபமாக அயோத்தியை அது அரசாடும் அப்படின்னு வசிஷ்டர் முதலானவர் நம்பினார்கள். அதையே ராமனும் பரதனும் இசைந்தார்கள். ஒரு மூட்டை நெல்ல தூக்கிற ஒரு மனுஷனை எவன் ஒருத்தன் அப்படியே அநாயசமாக தூக்குறானோ அவன் அந்த மூட்டையை மட்டும் தூக்க மாட்டானான், அதனால கட்டாயம் தூக்குவாங்கிறதுனால பரதர் பாதிகையை எழுந்திருடப்படுகிற போது அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேம பூஷிதேன்னு பிரார்த்தி சொன்னார். அதாவது அந்த பாதுகையில் ராமன் ஏறி ரெண்டடி நடந்து அந்த பாதுகையை தனக்கு பிரசாதிக்க வேணும்னு ராமனிடத்திலே பிரார்த்தித்தார். அவரும் அப்படியே பண்ணார். இதனுடைய சுவாபதேசம் என்னென்னா, ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனை வரிக்கும் போது அந்த ஆச்சாரியனுடைய நல்ல குணங்களை பார்த்து பரிபூர்ண நம்பிக்கையோடு ஆசிரியிக்க வேணும். அப்படி ஆசிரியிப்பவனே பிரமாணிகமாக ஆகிறவன்.
கடனுக்கு ஏதோ ஆச்சாரியன் சமாசனம் பண்ணிக்கணும், இல்லை பரண்யாசம் பண்ணிக்கணும், ஏதோ எல்லாரும் சொல்றா, எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா, நாமளும் பண்ணிக்கணும் அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனுக்கு இதை பற்றி அவசியம் இல்லை. நல்ல ஆச்சாரியாளுக்கு பெருமாள் அவ என்னென்ன பிரார்த்திக்கிறாளோ அவ சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு பண்றான். நல்ல ஆச்சாரியாளுக்கு பெருமாள் அந்த ஆச்சாரியன் சொல்றபடி செய்யறதுனால இந்த சங்கதிய சிஷ்யம் தெரிஞ்சுண்டு அந்த ஆச்சாரியன் மேல அதீதமான பக்தி பண்றான், அவரை எப்பொழுதும் சேவிக்கிறான், அவருடைய தனியனை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்றான். அந்த ஆச்சாரியனிடத்திலே ஒரு மகா விசுவாசம் ஏற்படுறது. சதா சர்வ காலமும் அந்த ஆச்சாரியனே ஸ்மரிச்சு கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்றார். அதுக்கு மேல பரதன் உன்னை பிரார்த்தித்து பெற்றாலே, இப்போ ராமன் அயோத்தி திரும்ப எழுந்தருள்வதற்கும் இந்த பாதுகை எழுந்தருள்வதனாலே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா, அது ராமனை காட்டிலும் பாதுகை நன்றாக அரசாளுங்கிற நம்பிக்கையோட தான் அந்த பாதுகைய பரதன் ஏழை பண்ணிருந்தானா. சரி, இப்போ இதுல ஹேமபூஷிதேன்னு வருது, அதனால தங்கத்தினாலான பாதுகைய அவன் கொண்டு வந்தானா, பரதன் கொண்டு வந்தானான்னா இல்லை. ராமன் ஏற்கனவே சாத்திக்கின்றிருக்கிறதான அந்த பாதுகை தான். அது ராமனுடைய திருவடி படுறதுனாலே அது ஹேமபூஷிதையா ஆச்சாம். அதுக்கு மேல சரி, ராமன் ஏற்கனவே சாத்தின்னு இருந்த பாதுகை தானே, அதை அப்படியே வாங்கிட்டு போலாமே, அது எதுக்காக திரும்பவும் அதை போட்டு ரெண்டு இதைப்படி நடக்க சொல்லணும் அப்படிங்கிறதால ஒரு முக்கியமான கேள்வி பிறக்கிறது இல்லையா. அதுக்கு என்ன பதிலாக நம்ம ஆச்சாரியார் சொல்றாங்கன்னா, இன்னுமே பாதுகையானது ராமனுடைய திருவடிகளிலே இருக்க போறதில்லை, அதனால இந்த கல்லிலையும் முள்ளிலையும் வனவாசத்துல ராமன் நடக்கணுமே, அப்படி ராமன் நடப்பதற்கு அந்த கால்களுக்கு சக்திய இந்த பாதுகை கொடுக்கணுமா, அதனாலதான் பாதுகையை தான் வாங்கிட்டு போறதுக்கு முன்னால அந்த பாதுகைய சாத்திக்கிண்டு எம்பெருமான நாலு தப்படி நடந்து போக சொன்னா பரதன்னு சொல்றா. சரி, ராமன் உன்னை போட்டு நடக்கிறானே, நீ அவனையே தாங்கறையே, அதனால இந்த அயோத்திய ராஜ்யபாரத்தை நீ தாங்க மாட்டியா, கண்டிப்பா தாங்குவ அப்படின்னு இப்போ எதுக்காக நடக்க சொன்னோம் அப்படின்னா அதை பரீட்சை பண்ணி பார்த்தானாம் பரதன். சரி, இப்போ ராமனை அந்த பாதுகையிலே திரும்பி ஏறி ஏற சொல்லி அதை தான் வாங்கிட்டு எதுக்கு போனான்னா, அப்படி அந்த பரீட்சை முடிஞ்ச பிறகு நான் கேட்டானா, இந்த பாதுகையானது விஸ்வம்பரனையே தாங்குகிறது, அது விஸ்வத்தில் ஒரு பகுதியான அயோத்தியை தாங்காதா, ராமனையே தாங்குகிற பாதுகை இந்த ராமனுடைய நாடான அயோத்தியனுடைய ஆளுகையை தாங்காதா, அப்படிப்பட்ட பாதுகையினுடைய விஸ்வத்தை பரதன் நினைச்சானா. இதெல்லாம் ஏதோ அதீத கற்பனைன்னு நாம நினைக்கலாம். ஆச்சாரியால பரீட்சை பண்ணலாமா, அது அபசாரமாச்சேங்கிறதான ஒரு கேள்வி எல்லாருக்கும் பிறக்கலாம். ஆனா ஒரு சிஷ்யனானவன் தன் ஆச்சாரியனை தேடி பிடிக்கிறான், சிஷ்யனை ஆச்சாரியன் பரீட்சை பண்றதுக்கு முன்னால ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன்னு சிஷ்யம் பார்ப்பானா, பரீட்சை பண்ணுவானா, இவருடைய ஆச்சாரம் எப்படிப்பட்டிருக்கு, இவருடைய அனுஷ்டானம் எப்படி இருக்கு, அந்த ஆச்சாரியுடைய ஞானம் எப்படி இருக்கு, அவர் கல்வி கேள்விகளிலே சிறந்தவரா, தினவடங்க தன் ஆச்சாரியிடத்திலே காலக்ஷேபம் பண்ணினவரா, இப்படி எல்லாத்தையும் பரீட்சை பண்ணி பார்த்து அந்த ஆச்சாரியன் மேலே ஒரு மகா விசுவாசம் பிறந்து அதற்கு பிறகு அவரை சேவிச்சு அடியேனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேணும், அடியேன் தேவரீரை ஆச்சாரியராக வைத்திருக்கிறேன்னு அவரிடத்திலே சொல்வானாம்.
அதுக்கப்புறம் இந்த சிஷ்யன் சசிஷ்யன் தானான்னு ஆச்சாரியன் பரீட்சை பண்ணி அந்த சிஷ்யனை ஏற்றுப்பான். அதனால் இங்கே விஸ்வசிய விஸ்ரப்தா அப்படின்னா விஸ்வசேன நம்புறது, விஸ்ரப்தனா அதை தன்னிடத்திலே கொண்டு இருக்கிறது. அப்போது விஸ்வசிய விஸ்ரப்தகாங்கிற அத்தி அற்புதமான பதங்களாலே இங்கே நம் சுவாமி தேசிகன் இந்த ஐந்தாவது ஸ்லோகத்தை மிக அருமையாக செய்திருக்கிறார் சொல்லி கொண்டு இந்த சுருக்கமான ஒரு வியாக்கியானத்தை அடியன் கரை கட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.